வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. அன்னையாய் தந்தையாய் அனைத்துமாய் நம்மை வழிநடத்தும் ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்களின் பொற்பாத கமலங்களை வணங்கி நம்மோடு சூக்குமமாக நிறைந்து நம்மை வழி நடத்த வேண்டி இன்றைய சிந்தனையை துவங்குவோம். வாழ்க வளமுடன். அம்மா கவிதா அம்மா அவர்கள் கொடுத்த சப்ஜெக்ட் வந்து காணும் காட்சிகள் யாவும் இறைத்துகளாய் காண்பேனோ அப்படின்ட்டு. ஒரு இறையார் இறையருள் குருவருளால் ஒரு அற்புதமான ஒரு தூய்மையான அந்த இறைநிலைக்கு ஒப்பான ஒரு நட்பு எனக்கு கிடைத்தது. அமெரிக்காவை சேர்ந்த துணை பேராசிரியர் அனிதா ராமச்சந்திரன் இப்போ அவங்க இந்த தவத்திலையும் கூட்டு தவத்திலையும் கலந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட நட்பு வந்து ரொம்ப தூரத்துக்கு நாங்க அவங்க கூட இணைந்த எங்க எல்லாரையுமே எடுத்துட்டு போச்சு. ரொம்ப தூரம்னா அமெரிக்கா வரைக்குமா அப்படின்னு அர்த்தம் இல்லை. அந்த இறை தன்மையை உணர்வதற்கு அடுத்த நிலைக்கு எங்களை கூட்டி சென்றது. இறை பேராற்றல் கருணினால அவங்க நடத்துற அந்த குழுமத்துல இணைப்பும் ஒரு வாய்ப்பு. அந்த குழுமத்துல பாத்தீங்கன்னா சுயமாய் சிந்தித்தே தெளிப்போம். அந்த குழுமத்துல பாத்தீங்கன்னா அகத்தாய்வு மட்டும்தான் அங்க நடைபெறும். ஒரு ஒரு மாதமும் இல்லை, இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை அகத்தாய்வு சப்ஜெக்ட் கொடுப்பாங்க. முதல் அகத்தாய்வு எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சாமிஜி நம்ம கொடுத்துருக்காங்க, எண்ணம் மாறாய்தல், ஆசை சீரமைத்தல், தினம் தவிர்த்தல், கவலை உழித்தல், நான் யார் தத்துவம் எல்லாம். அவங்க வந்து அவங்களோட பர்செப்ஷன், அவங்களோட அந்த வியூ டிஃப்ரெண்டா இருந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா, காணும் காட்சிகள் யாவும் இறைத்துகளாய் காண்பேனோ, காணும் காட்சிகள் யாவும் அணுக்களின் கூட்டாய் காண்பேனோ. ரொம்ப எனக்கு ஃபர்ஸ்ட் முதல்ல கேட்கும்போது எனக்கு புதுமையா இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க அந்த சப்ஜெக்ட் கொடுத்ததோட சரி கொடுத்துட்டு பேராசிரியர் ஜெயலட்சுமி குமரேசர் அம்மா அவர்கள் வழிநடத்துவார்கள். அவங்க வந்து சப்ஜெக்ட் பத்தி பேசுவாங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு மிகாமல் ஒரு ஆடியோ அனுப்புவாங்க. அது என்ன கான்செப்ட்னு சொல்லுவாங்க. அது அதோட ஒரு சங்கல்பம் மாதிரி போட்டுட்டு விட்டுட்டோம். ஆனா அந்த ஒரு மாதம் இரு மாதத்திற்கான அகத்தாய்வு பயிற்சியே கிடையாது. அது வாழ்நாள் முழுவதற்குமான அகத்தாய்வு பயிற்சி என்பதை அந்த பயிற்சி மேற்கொண்டு அதன் பலனை அனுபவித்த பிறகு இப்பவும் நான் வந்து அதை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறேன். ஸோ அதுதான் இன்னைக்கு வந்து கவிதா மாட்ட ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது இதை வந்து சப்ஜெக்ட் நம்ம அன்பர்களுக்கும் ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி கொடுக்கலாம் அப்படி சொல்லி பேசியிருந்தோம். ஸோ சூழ்நிலை அவங்களால இன்னைக்கு நம்மளோட இணைய முடியல. ஆனா அவங்களுக்கு மனசுல இருந்தது நமக்கு இந்த குடும்பத்துல இணைய எல்லாரையுமே வந்து அந்த அகத்தாய்வு செய்ய வைக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அது சம்பந்தமா ஒரு 10-15 நிமிடங்களுக்கு உங்க கூட நான் கலந்து பேசலான்ட்டு வந்திருக்கேன். வாழ்க வளமுடன். முதல்ல இறைத்துகள்னா என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுது, இறைத்துகள் என்பது இறைநிலையின் நுண்பகுதி. அதாவது இறைநிலையானது தன்னிருக்கும் அந்த சூழ்ந்தெழுத்தும் சூழ்ந்தெழுத்தும் தன்னைத்தானே இருக்கிக் கொள்கிறது. இறை பேராற்றல் தன்னைத்தானே இருக்கிக் கொள்கிறது. அந்த அந்த இருக்கிக் கொள்ளும் பொழுது எப்படி ஒரு கண்ணாடியை வந்து நல்ல ஒரு இதை உடைச்சா எப்படி துகள்கள் ஆகுமோ அது மாதிரி வந்து துகள்கள் ஆகிறது இறைத்துகள். ஸோ அந்த இறைத்துகளுக்கு சாமிஜி கூட சொல்லுவாங்க, இறைநிலை தன்னிருக்கத்தால் ஏற்ற முதல் தன்மாற்றம் ஈதர் எனும் இறை, அதாவது காட் பார்ட்டிகல். சாமிஜி அற்புதமான ஒரு பாடல்ல சொல்றாங்க, இறைநிலை தன்னிருக்கத்தால் ஏற்ற முதல் தன்மாற்றம் ஈதரெனும் இறைத்துகளாம். இறைநிலையே துகள்கள் துகள்கள் தமை சூழ்ந்தெழுத்த ஏற்பட்ட தற்சுழல்தான் இறைநிலையின் இரண்டாம் தன்மாற்றம் என்ற காந்தமாம். அப்ப காந்தம் உருவாவதற்கு அடிப்படையா இருக்கிறது வந்து அந்த இறைத்துகள்கள். இறைநிலையே இடமாயும் ஏற்ற முதல் தன்மாற்றம் துகளாயும் இத்துகளை சுழல வைக்க இறைநிலையே இயங்குவதால் ஆற்றலாயும் இறைநிலையே மூன்று வகை தன்மாற்றம் பெற்றுள்ளதால் பேரியக்க மண்டலத்தில் காந்தமே இணையிலா பேராற்றலாச்சு.
நம்ம என்ன சொல்றோம், பெரியோர்கள் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை அறிவது எது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா யோசிச்சோம் எப்படின்னா, அதற்கும் முந்தைய கட்டம் என்னது, அது இறைத்துகள். ஸோ எப்படி நான் இவங்க எப்படி கொண்டு போயிட்டாங்கன்னா, பைபாஸ்ல போறதுன்னு சொல்லுவாங்களே டிராவல் பண்றதுன்னு, அந்த மாதிரி படிப்படியா போகாம நேர இறைத்துகள். அதானா அந்த ஹோம்ஒர்க் பண்ணினது, அதோட அனுபவங்கள் ஒவ்வொருத்தரா சொல்ல சொல்ல அந்த அந்த டெல்டா ஃப்ரீக்வன்சிக்கு கண்டிப்பா போயிடுவோம். அந்த அளவுக்கு நம்ம அந்த ஹோம்ஒர்க் பண்ணும் போதே அந்த டெல்டால தான் இருப்போம். அதீதத்திலையும் அந்த தீட்டா ஃப்ரீக்வன்சிலையும் டெல்டா ஃப்ரீக்வன்சிலையும் அவ்வளவு அழகா கூட்டு போயிடும். அப்படி ஒரு அற்புதமான ஒரு ஹோம்ஒர்க் இது. காணும் காட்சிகள் யாவும் இறைத்துகளாய் காண்பேனும். அப்ப நம்ம இந்த இறைநிலையின் அந்த தன்மாற்ற சரித்திரம் எப்படி நடக்கிறது, ஒரு ஆறாவது அறிவு மனிதன் எப்படி வந்திருக்கானா, அப்படியே நேரா வரல. நமக்கு சுவாமிஜி அந்த இறைநிலைத்தவங்க சொல்றாங்க பாங்க, இறைநிலையே தன்னிருக்க சுண்டழுத்தும் மாற்றல், அதுக்கப்புறம் நுண்துகள்கள் ஆகிறது, அதிலிருந்து மீண்டும் சூழ்ந்தழுத்து இறைநிலை தண்ணீருக்கு தண்ணீருக்க செய்யும் பொழுது துகள்கள் ஆகிறது, அதையே இறைநிலை சூழ்ந்தழுத்தும் பொழுது அதிலிருந்து ஒரு விரிவலை வடிப்பு விட சுழலும் நுண் அலையாம், அந்த அலை புறப்பட்டு அது வெளியோடு வரும் போது அந்த அலை தான் தூய காந்தம், வான் காந்தம், தூய காந்தம் அது. அதிலிருந்து அதன் பிறகு இதே ப்ராசஸ் கொத்து இயக்கம் நடக்கும், திரும்ப சூழ்ந்தழுத்துது, திரும்ப விளக்கு மாற்ற கொள்ளும் மாற்ற, இந்த ப்ராசஸ் நடந்து அதுல இருந்து பாத்தீங்களா ஒன் பை ஒன் விண் தோன்றது. முதல் பஞ்சபூத தத்துவத்தில் முதல் தத்துவமாகிய விண் தோன்றுகிறது. விண்ல இருந்து அதனோட கூட்டுத்தொகை கூடுதல் குறைவிற்கேற்ப மற்ற நான்கு பூதங்கள், அப்போ அழுத்தம் ஒளி ஒளி சுவைமனம் விண், ஒவ்வொன்னா ஒவ்வொரு அந்த பஞ்சபூத ஆற்றல் தோன்றுகிற, அதுக்கப்புறம் ஓரறிவு தாவரம் முதல் அப்படியே தன்மாற்றம் பெற்று ஆறாவது அறிவாக மனிதன் வரை வந்துள்ளது இறைநிலை, இந்த சுத்த வெளியிடம் இறைநிலை. அப்போ இந்த ஆறாவது அறிவு பகுத்தறிவு திறன், நுண்மான் நுழைவுள் அறிவு நுட்பம், சிந்திக்கும் திறன் படைத்த மனிதன் வேறு இறைநிலை வேறா அப்படின்னு பார்த்தா, ஒரு சின்ன ஒரு நூலிழை வித்தியாசம். என்ன வித்தியாசம்னா, இறைநிலைக்கு அந்த நூலிழை நமக்கு ரொம்ப பெருசு. என்னன்னா இறைநிலை பிளஸ் களங்கங்கள் மனிதன். சோ மனிதனுடன் இருப்பதும் இந்த காந்தம் தான், காந்த களம். அங்க காந்தமாக சொல்லப்படும் அந்த தூய காந்த ஆற்றல், அந்த ஃபர்ஸ்ட் தன்மாற்றத்தின் அங்க அந்த உருவான காந்தமும் அது காந்தம் தான். ஆனா அது களங்கமற்ற களங்கமற்றது, மனிதன் களங்கமுடையவன். அப்போ நம்ம கிட்டேயும் இந்த காந்த களம், இந்த காந்த களத்தை நாம் எவ்வாறு தூய்மை செய்வது, இது போன்று ஆழ்ந்த தவம் அகத்தாய்வு பயிற்சிகள் இதுதான். அதனுக்கு தயார் செய்து கொள்ள அமர்ந்து தவம் செய்ய நமக்கு அடிப்படையாக கொடுக்கப்பட்டுள்ள உடற்பயிற்சி காயகல்பம். இந்த மனவள கிளையோக பயிற்சிகளை நாம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது நமது காந்த களம் தூய்மை அடைய ஆரம்பிக்கிறது. எதற்கு ஒப்பாக மாறுகிறதுனா, அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அந்த தூய காந்த நிலைக்கு ஒப்பாக தன்மா, இங்கிருந்து நம்ம ரிவர்ஸ்ல போறோம், இதையே என்ன பண்ணிட்டோம், ஸ்ட்ரைட்டா கொண்டு போயிட்டோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம எடுத்துன்னு போகாம நேர இறைத்துகளா, நாம் இப்ப பாக்குறது எல்லாமே இறைத்துகள். ஒரு குளம் இருக்கு, குளத்துல நீர் இருக்கு, இந்த குளத்துல இருந்து நீர் எடுக்கிறோம், ஒரு சின்ன டம்ளர்ல எடுக்கிறோம், சின்ன சொம்புல எடுக்கிறோம், பக்கெட்ல எடுத்து வைக்கிறோம். அப்ப அது எல்லாம் வேற வேறையா, அதே குளத்து தண்ணீர் தான் இல்லையா? அப்போ அதே குளத்து தண்ணீர் தான் போது வேற வேற வடிவங்கள்ல எடுத்து வைக்கிறோம். அப்படித்தான் அந்த இறைநிலையானது பல்வேறு வடிவங்கள் எடுத்து வந்து இறுதியாக தன்னைத்தானே அழகுபடுத்தி பார்க்கணுங்கிற ஏற்பட்ட அந்த அந்த மாற்றம், அந்த தன்மாற்றம் தான் மனிதன் என்று சுவாமிஜி குறிப்பிடுறாங்க. அப்போ வந்து நாம் வேறு இறைநிலை வேறு அல்ல, அந்த அந்த டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் இப்ப களைய போறோம், அந்த டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் பார்க்க போறோம். அப்ப இந்த இறைநிலையின் தன்மாற்ற திருத்தம் தான் மனிதன் என்று சொல்றேன். இதுக்கு வந்து ஒப்பான ஒரு பாடலும், ரொம்ப அழகான ஒரு பாடலும் வந்து நாங்க எடுத்துக்கிட்டோம். சுவாமிஜி வந்து மலரை பார்த்து பாடுறாங்க, கலிபோர்னியாலதான் யுஎஸ்ல வகுப்பு எடுக்கிறாங்க, துரியாதீத தீட்சை கொடுக்குறாங்க. துரியாதீத தீட்சை கொடுத்துட்டு அவங்க வெளியில வரும்போது ஒரு ரோஸ் செடி அது பாக்குறாங்க. அப்ப அவங்க அவங்க அந்த அந்த அதீத உணர்வுல இந்த டெல்டா வேவ்ல இருக்காங்க சுவாமிஜி.
அப்ப அவங்களுக்கு அந்த மலரை பார்த்துட்டு கேக்குறாங்க, மலரே மலரே நீயார், உன் மனமும் மழகும் வண்ணமும். அப்ப மலர் பதில் சொல்லுது, பதில் சொல்லுது, நான் யாரு, மலருங்கிறது யாரு, பரம அணுக்கள் பல கோடி பண்பாய் கூடி ஒரு கூத்து, கரம் கோத்தாடும் நாடகத்தோர் கூட்டம் எந்த தோற்றமுமா. அப்ப மலர் கிட்ட அவர் வந்து பேசுறார், மலர் வந்து பதில் சொல்லுது, இது எப்படி சாத்தியமாச்சுன்னா மலரோட ஃப்ரீக்வன்சிக்கு போனாங்க சுவாமிஜி. மலரோட ஃப்ரீக்வன்சிக்கு போகும்போதுதான் மலரோட உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியும். அப்ப இறைநிலையை உணர்ந்து கொள்ள நாம் இறைநிலையாகவே ஆக வேண்டும். இறைநிலை ஆவது எப்படி, இறைத்தன்மை பெற வேண்டும். இறைத்தன்மை பெறுவது எப்படி, தவமும் தவமும் தற்சோதனையும் நமக்கு இறைத்தன்மையை நமக்கு கொடுக்கும். அப்போ இது வந்து எப்படி சாத்தியமாகும், தவத்தினால என்னால தவம் பண்ண முடியல, எனது காந்த களம் கலங்கப்பட்டிருக்கு, என்னால வந்து தவம் செய்யவே முடியல அப்படின்னு யோசிக்கும் பொழுது ஒரு அழகா நமக்கு சுவாமிஜி ரொம்ப அற்புதமா அந்த காலத்துலாம் வந்து படிப்படியா வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. தீட்சை எடுக்கிறது, தீட்சை எடுத்து அந்த உயர்நிலை மேல்நிலைக்கு போறதுன்னா கிட்டத்தட்ட வந்து 14 வருஷம், 7 ஆதாரங்களுக்கும் ஒவ்வொரு ஆதாரங்களும் 2 வருடங்கள் எடுத்துப்பாங்களாம். 2 வருடங்கள் எடுத்துக்கிட்டு அது முடிக்கிறதுக்குள்ளேயே வந்து அவங்களால பூர்த்தி பண்ணவே முடியாதான். அவ்வளவு சிரமமா இருந்த நம்மள வந்து ரொம்ப சுலபமாக நேர மூலாதாரத்திலேருந்து ஆக்னியை கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆக்னிலேருந்து சாந்தி கொடுத்து நமக்கு இந்த குடும்ப வாழ்வில் இருக்கிறதுனால அந்த தவ முறைகளை நமக்கு எளிமையாக்கி கொடுத்தார் அருள் தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள். அப்போ இது தவம் செய்வது அனைவருக்கும் சாத்தியமே. அப்ப தவம் செய்யறது அந்த எண்ணமற்ற நிலைக்கு, ஒரு எண்ணத்திற்கும் இன்னொரு எண்ணத்திற்கும் இடைவெளி இருக்கணும் அப்படின்னா அந்த இடைப்பட்ட நேரம் தான் இறைநிலை. அப்போ இது எப்படி தவம் பண்ண முடியுமா அப்படின்னா எல்லாராலையும் தவம் பண்ண முடியும். நமக்கு பல எண்ணங்கள் வந்து போகும். சோ எண்ணங்கள் வந்தபடி இருக்கும் பொழுது அதை நம்ம விட்டுடணும். எண்ணத்தை விட்டு விலகி நாம் அந்த இறைநிலை உணரணுங்கிற அந்த ஒரே நோக்கத்தோடு பயணப்படும் பொழுது நமக்கு வந்து தவம் சாத்தியமாகும். அப்ப தவம் செய்து செய்து செய்துதான் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னா நமக்கு டைம் எடுத்துக்கும் இல்லையா. தவம் செய்வோம், நமது காந்த களத்தை தூய்மை செய்வோம், அருட்தந்தை கொடுத்த அத்தனை பயிற்சிகளையும் விடாது செய்வோம். அதற்கு முன்னாடி இந்த இறைத்துகளாய் காணும் அந்த பேரின்ப நிலை, அந்த பேரின்ப நிலைக்கு போவது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு பார்க்கும் பொழுது நான் சொன்னேன் இல்லையா, அந்த குளம் மாதிரி சொன்னேன் இல்லையா. அப்ப எல்லாமே வந்து ஒவ்வொரு உடலில் உள்ள ஒவ்வொரு செல்களும் எல்லாமே வந்து அணுக்களின் கூட்டு, அணுக்கள் வந்து உயிர்த்துகள், உயிர்த்துகளுக்குள்ள இறைத்துகள்கள். சோ இப்படியே நுணுகி 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 எல்லாமே அப்ப மொத்தமா இருக்கிறது இறைத்துகள்கள் தான். முழுக்க முழுக்க இந்த உடல் இறைத்துகள்களா நல்லது, ஏன்னா இறை காந்தம் முழுவதுமாக காந்தம் இருக்கு. இந்த உடலில் உள்ளும் புறமுமாய் எல்லாமே காந்தமயம் தான், அத்தனையுமே காந்தம் தான். காந்தத்துக்கு மூலமானது இறைத்துகள். இறைத்துகள் எங்கிருந்து வந்தது, இறைநிலையிலேருந்து வந்தது. அப்ப காணும் அத்துணையுமே இறைத்துகள்கள் தான், இறைநிலையின் அடுத்த ஸ்டேஜ் இறைத்துகள். அப்ப இறைத்துகளா நம்ம பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது இப்போ நமக்கு வந்து நீ வேறு நான் வேறு அப்படின்னு நம்மளால நினைக்க முடியுமா, முடியாது. ஏன்னு கேட்டா எல்லாமே இறைநிலை தான், இறைநிலையின் தோற்ற பொருட்கள் தான் இந்த அற்புதமான மனித இனம். அப்ப தோற்ற பொருட்களா இந்த மனிதன் இருக்கும் பொழுது அத்தனையும் இறைநிலை எனும் பொழுது வேதம் ஏது, மனதில் அந்த வெறுப்பு கவலை வருத்தம், ஒருவர் மீது ஒருவர் கொள்ளும் அந்த தேவையில்லாத சங்கடங்கள் எதுவுமே வராது. ஏன்னா எல்லாமே இறைநிலை தான், அனைத்தும் உங்களுக்குள் இருக்கும் இறைநிலை எனக்கும் இருக்கு அப்படின்னு எண்ணம் வரும்பொழுது நமக்கு அந்த வேதம் என்பது ஏது, ஒவ்வொன்று. இப்போ வந்து காந்தம் சொன்ன நாடு, உடல் முழுவதும் காந்தம் சுழன்று ஓடிக்கொண்டிருக்கிறது. உயிர்த்துகள் பருவுடலில் உயிர்த்துகள்கள் மையம் கொண்டு உடல் முழுவதும் சுற்றோட்டம் அமைத்து சுழன்று வருகிறது. அந்த சுழன்று வர்றதுல இருந்து விரிவலை தான் ஜீவன்கள்ல வந்து ஜீவகாந்தமாக உணரப்படுகிறது. இந்த ஜீவகாந்தம் உடல் மன இயக்கங்களால் செலவாகிறது, அதுவும் உணர்ச்சி நிலையில ரொம்ப அதிகமாகவே செலவாகுது. ஏன்னா பழக்க பதிவுலேயே பழகி போன இந்த மனதை திசை திருப்ப முடியாமல் தடுமாறி தடமாறி மனிதனானவன் மேலும் மேலும் பதிவுகளை சேர்த்து கொண்டே போய்கொண்டே இருக்கிறதுனால இந்த ஜீவகாந்தம் அதிகமாக செலவாகிக் கொண்டிருக்கு. அந்த செலவான ஜீவகாந்தத்தை
அந்த அந்த இதை ஃபில் பண்றதுக்கு இப்ப உயிர்த்துகள்கள் வேகமாக சுழற்சி எடுக்கின்றன. அந்த சுழற்சி வேகம் அதிகரிக்கிறது. சுழற்சி வேகம் அதிகரிக்கும் பொழுது அதுதான் மன அலைச்சூழல் வேகம். அப்ப அந்த காந்தத்தை காந்தம் திணிவு பெறணும், உடலில் உள்ள காந்தம் திணிவு பெறணும். வலி ஏன் உணரப்படுகிறது? காந்த ஆற்றல், அந்த காந்த ஓட்டமானது தடைப்பட்டால் அதுவே வலியாக உணரப்படுகிறது. நீடித்த வலி நோயாக மாறுகிறது. தீர்க்க முடியாத நோய் மரணம் சம்பவிக்கிறதுன்னு நமக்கு சாமிஜி சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த வலி வந்து காந்த தடையினாலதான் ஏற்படுது. காந்த தடை ஏற்படும் பொழுது அந்த காந்தம்ங்கிறது ஒரு அலைவடிவம். அந்த அலைவடிவமான அந்த காந்தமானது இறை துகள்களிலிருந்து எழுந்த விரிவலை. அப்ப அதுக்கு மூலம் இறை துகள்கள். அப்போ நம்ம உடல்ல நேரடியா, நான் வந்து உடல் வந்து ஒரு உபமானம் தான் சொல்றேன், நேரடியாக அந்த இறை துகள்கள் பாவனையாக, இது நிஜமாவே நடக்கிறது, பாவனையாக இறை துகள்கள் அந்த தடை ஏற்பட்ட அந்த இடத்தில் அப்படியே நிரம்பி வழிவதாக ஒரு பாவனை செய்து கொள்ளும் பொழுது நமக்கு அங்கே தடை நீங்குகிறது. அந்த தடை நீங்கும் பொழுது அந்த இடமே ஒரு சுகமா இருக்கும். அந்த வலி நீங்கி ஒரு சுகமா, இப்ப நான் சொன்னதுனால இது சொல்றதுனால ஒரு ஒரு அவசர சிகிச்சையா போக வேண்டிய விஷயங்களுக்கு நம்ம இது சொன்னாங்க நமக்கு இது நடக்கும், நம்ம வந்து இறைத்துகள் வருது அப்படியே நிரம்புகிறது. ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு ஹார்ட் அட்டாக்கோ ரொம்ப எமர்ஜென்சியா டாக்டர்கிட்ட போக வேண்டியதுக்கு நமக்கு உடனே நான் இதை நினைச்சிட்டேன் பாவனையா எனக்கு இறைத்துகள் ரொம்புது எனக்கு சரியாதுன்ட்டு செய்யாதீங்க. ஏன்னு கேட்டா மனமானது எந்த அளவுக்கு நுட்பத்துக்கு போகுதோ அப்பதான் வந்து உங்களுக்கு அது வேலை செய்யும். இப்ப ஒரு எமர்ஜென்சியா நீங்க டாக்டர்கிட்ட போகணும்னு நினைக்கும் பொழுது நீங்க அந்த வலியை அனுபவிப்பவரும் உணர்ச்சி நிலையில் இருப்பார்கள். ஜீவகாந்த செலவு அதிகமா இருக்கும். அதை பார்த்து கொண்டிருக்கும் நபரும் உணர்ச்சி நிலையில் இருப்பாங்க. அவங்களை எப்படி நம்ம சேவ் பண்ண போறோம்? அப்ப வந்து நம்மளால வந்து அந்த இறை துகள்கள் எந்த ஸ்டேஜ் பாருங்க, சமாதி நிலை, சமாதிக்கும் அடுத்த ஒரு சிறு அதிர்வு, ஒரு சின்ன அசைவு, சிறு சலனம், அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அதாவது ஒன் சைக்கிள் பர் செகண்ட், அந்த சுழற் வேகம், சுழற்சி வேகம், அந்த அலைச்சூழல், அந்த சுழற்சி வேகம் வந்து ஒன் சைக்கிள் பர் செகண்ட். அப்ப அந்த அளவுக்கு அது எவ்வளவு நுட்பம் பாருங்க, அந்த அளவுக்கு நம்ம மைண்ட் அங்க கொண்டு போகணும். அப்ப ஆழ்ந்த தவத்தில் தான் நம்ம அந்த நிலைக்கு உயர முடியும். அப்போ நம்ம வந்து இப்போ நமக்கு ஒரு நம்ம இங்கே என்ன அலைகள் அனுப்புறோமே, ஒருத்தர வாழ்த்துறோமே, இதெல்லாம் வந்து இறைத்துகள்கள் அதிலிருந்து எழும் விரிவலைகள் தான். அந்த இறைத்துகள்ங்கிறது காட் பார்ட்டிகல்ஸ், எல்லாராலையும் பார்க்க கூட முடியும். எப்ப பார்க்க முடியும்? மனம் அந்த நுட்பத்துக்கு போகும்போதுதான் பார்க்க முடியும். ஒரு குழந்தைகிட்ட வந்து விளையாடுறீங்க, குழந்தைகிட்ட கொஞ்சறீங்க, குழந்தை வந்து உங்களை பார்த்து சிரிக்குது. சிரிச்சா அப்ப எப்படி எப்ப சிரிக்கும்? நீங்களும் குழந்தையா மாறும்போதுதான் சிரிக்கும். குழந்தைய சிரி சிரினா சிரிக்காது. அது போல நம்ம செடிகிட்ட பேச முடியும். ஒரு செடி இருக்கு, செடிகிட்ட அதோட உணர்வுகளை நம்மளால உணர முடியும். அந்த செடி வந்து நம்ம ஸ்பரிசிக்கும் போது நம்ம அந்த செடி வந்து அந்த செடிக்கு தேர்ந்த ஒரு வைப்ரேஷன் நம்ம கிட்ட வந்து பாஸ் ஆகும். அதை நீங்க உணரலாம். எப்ப உணரலாம்? செடியோட ஃப்ரீக்வன்சிக்கு போகும்போதுதான் அதை உணர முடியும். நல்ல மனமானது அந்த நுட்பத்துக்கு போகும் பொழுது பூ மொட்டாக இருக்கிற பூ மலராக மலரும் அந்த காலம், அந்த தருணம் வந்து அந்த மலரோட ஃப்ரீக்வன்சில, அந்த மொட்டோட ஃப்ரீக்வன்சில நம்ம இருந்தோம்னா இடி இடிக்கிற மாதிரி சத்தமா இருக்குமா? அது போல இறைநிலை சலன, அம்மா சொன்னாங்க பாருங்க, சலனமற்றது இயக்கமற்ற நிலை, அந்த இறைநிலை அதன் தன்னிருக்கும் ஆற்றலால் இறை துகள்களாகிறது. அந்த இறைநிலை டு இறை துகள், அந்த இடைப்பட்ட காலம் எவ்வளவு கம்மியா இருக்கும் பாருங்க, அந்த ஃப்ரீக்வன்சில அது நொறுங்கி இறை துகள் ஆகிறது பேரிடியா இருக்குமா? அவன் அந்த பேரிடியா இருக்கிறது எப்போ எப்படி தெரியும் அப்படின்னா அந்த ஃப்ரீக்வன்சிக்கு போகும்போதுதான் நம்மளால உணர முடியும். அப்போ மனதை அந்த மன அலைச்சுழல் வேகத்தை குறைத்து 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 இறைநிலை அளவுக்கு நம்மை நாம் உயர்த்தி கொள்ள வேண்டும். இப்ப இது சாத்தியமா என்றால் நிச்சயமா சாத்தியம். நீங்க வாழ்த்துறீங்க, ஒருத்தரை வாழ்த்துற உங்க வீட்டுல, நம்ம வீட்டுல நம்ம பாசிட்டிவாவே பேசலாம். என் மகள் வந்து ஒரு தேர்வு, ஒரு பரீட்சை எழுதுறாங்க, டாக்டர்ஸ் டாக்டருக்கு வந்து
என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறாங்க. நமக்கு வந்து இந்த குழந்தை நல்லபடியா பாஸ் பண்ணணும், அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கேள்வி பதில் கேள்வி எல்லாம் வரணும், ஏதோ ஒண்ணு அவங்க அதுல த்ரூ ஆகணும், அவங்களுக்கு அந்த இது கிடைக்கணும்னு நம்ம என்ன சொல்றோம், வாழ்த்துறோங்கிறோம். நீங்க காலையில அவசரமா 8:30 வேலை செய்யும் போது வாழ்த்தினீங்கன்னா அந்த வாழ்த்து பலித்தமாகுமா? வாழ்த்தவே டைமே இருக்காதுங்க நமக்கு. அவ்வளவு பரபரப்பா இருக்கும் பொழுது நம்மளால வாழ்த்த முடியாது. அந்த காலையில கிளம்புற அவசரத்துல கணவர் வேலைக்கு போறாங்களோ, இல்ல முக்கியமா வேலை செஞ்சுட்டு ரொம்ப அவசரமா நம்ம வேலை செஞ்சுட்டு போது நம்மளால வாழ்த்த முடியாது. அப்ப நீங்க எப்ப வாழ்த்துறீங்க? வேலையெல்லாம் செஞ்சுட்டு அப்பாடான்னு உட்காந்துட்டு, சரி உட்காந்துருக்கோம் டயர்டா இருக்கு, ஒரு சாந்தி பண்ணுவோம், இல்லன்னா ஒரு நித்யானந்தமா பண்ணுவோம், இல்ல ஒரு ஆகினை துரியமா பண்ணுவோம், பண்ணிட்டு வாழ்த்துங்க. அப்போ அந்த வாழ்த்தினதுல உங்களுக்கு நிறைவு கிடைக்கும். அதே ஒரு அவசரத்துல வாழ்வோம் சொல்லிட்டு வாழ்த்தினோம்னா அது அவங்களுக்கு ரீச் ஆகி அந்த வாழ்த்து அலையானது யாரை நாம் வாழ்த்துகிறோமோ அவர்களை சென்றடைந்து செயல்பாட்டுக்கு வர தாமதமாகும். ஏன்னா ஒரு வில்லு ஒரு அம்பு எந்த அளவுக்கு சாமிஜியை கொடுத்து சொல்லியிருக்காங்க, நமக்கு எந்த அளவுக்கு அந்த நாணை இழுத்து விடுறோமோ அந்த அளவுக்கு வேகம் கொள்ளும், அந்த அம்பானது வேகம் எடுத்து சென்றடை வேண்டிய இலக்கை நோக்கி சென்றடையும். அது போல மனதை எந்த அளவுக்கு நுட்பத்திற்கு இழுத்து நுட்பத்திற்கு கொண்டு வந்து நாம் போடும் சங்கல்பமோ அந்த எண்ண அலைகளோ அந்த அளவுக்கு அது விரைவாக செயல்பாட்டிற்கு வரும். கவிதா அம்மா ஒரு நாள் என்கிட்ட கேள்வி கேட்டாங்க. ஒரு கேள்வி என்ன கேட்டாங்கன்னா, எனக்குன்னு தனிப்பட்ட முறையில நான் வந்து வாழ்த்து சொல்லிட்டேன்னா எனக்கு வந்து அது செயல்பாட்டுக்கு வர டைம் எடுக்குதுமா? அதனால சமுதாயம் நலன் சார்ந்த விஷயம் சொல்லி நான் சங்கல்பம் போடும்போது உடனே நடக்கிறது, இது எப்படி சாத்தியம் ஆகுதுன்னு கேட்டாங்க. அப்ப எனக்கு என்னோட சித்தரவு தோண்டின ஒரு விஷயம் வந்து, சமுதாய நலன் சார்ந்துங்கும் பொழுது அந்த இடத்துல பல பேருடைய எண்ணங்கள் அந்த பிரபஞ்ச கலத்துல அழுத்தம் கூடுது, அந்த எண்ணத்துக்கு திணிவு கூடுகிறது. அது தனிப்பட்ட முறையில அவங்க தனிப்பட்ட விஷயமும் குடும்பம் மட்டும்போது அவங்க ஒருத்தர் மட்டுமே அந்த எண்ணத்திற்கு அழுத்தம் கூட்ட வேண்டிய ஒரு ஒரு நிலை. அப்போ எந்த அளவுக்கு அழுத்தம் கூட்டுறோமோ அந்த எண்ணத்திற்கோ சங்கல்பத்திற்கோ அது விரைவாக செயல்பாட்டுக்கு வரும். அதே போல அந்த உடலில் ஓடும் காந்த ஓட்ட அந்த காந்த தடையை நீக்குவதற்கு இறை துகள்கள் நம் மீது நிரம்பி 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 வரும்போது அந்த அந்த ஃப்ரீக்வன் அது வரணும், அது செயல்பாட்டுக்கு வர்றதுன்னா நம்ம அந்த ஃப்ரீக்வன்சிக்கு நம்ம போகணும். சோ நம்ம உட்கார்ந்து நம்ம செய்யும் பொழுதுதான் அதுக்கு நம்ம போக முடியும். நம்ம செய்ய ஆரம்பிக்கும் பொழுதே மனம் தானாகவே அந்த நுட்பத்திற்கு போக ஆரம்பித்துவிடும். சோ இதுதான் இப்ப இதுக்கு ஒரு ரெண்டு ஒரு ஒரு சின்ன விஷயம் எங்க வீட்டுல நடந்தது. இந்த ஹோம்ஒர்க் பண்ணும் பொழுது நான் எல்லார்ட்டையும் என்னோட அனுபவங்களை நான் பகிர்ந்துட்டு இருக்கேன். என்ன பாத்தீங்கன்னா டைமும் ஆயிடுச்சுக்கு, இது வந்து ரொம்ப நேரம் எடுக்கும். ஆக்சுவலா சப்ஜெக்ட் இது ரொம்ப ஷார்ட் டைமா இருக்கு. எங்க வீட்டுல நாங்க வீடு ஷிஃப்ட் பண்ணோம். ஷிஃப்ட் பண்ணும்போது கொஞ்சம் பணம் டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து பிரீஃப் கேஸ்ல போட்டு எடுத்துக்கிட்டு நாங்க அதெல்லாம் வந்து நான் இருந்த சாவி எல்லாம் நான் ஒரு பர்ஸ்ல வச்சுட்டு வந்து அந்த பிரீஃப் கேஸ்ல அதெல்லாம் நான் டாக்குமெண்ட் அதெல்லாம் போட்டு அதை வந்து அந்த பிரீஃப் கேஸ் நான் பத்திரமா வச்சுட்டு திங்ஸ் மட்டும் லாரியில ஏற்றி அமிச்சுட்டு அதை நான் வரும்போது கேரி பண்ணிட்டு வந்துடணும்னு வந்தேன். ஒரு சாவி ஒன்று இருந்தது, அந்த சாவியை வச்சு நான் பூட்டிட்டு என்னோட ஹேண்ட்பேக்ல வச்சுட்டேன். இங்க வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 2 days செட்டில் ஆனப்புறம் அதெல்லாம் எடுத்து அந்த இடத்துல வச்சிடலாம், என்ன இதுன்னு பார்த்து என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க அதை எடு இந்த பெட்டியை திறக்கலாம்னு சொல்லும்போது நான் பூட்டின அதே சாவி திறக்கவே இல்லை. எடுத்து அந்த அந்த சுட்கேஸ் திறக்கவே இல்லை. எனக்கு ஒரே பயம் அவங்க கோச்சுக்க போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயம். அப்போ திருப்பி வேற சாவி இருக்கான்னு போட்டு பார்த்தாங்க, இல்ல நான் வந்து இந்த சாவியாலதான் நான் பூட்டினேன்னு நான் ஸ்ட்ராங்கா சொன்னேன். திறந்து பார்த்தாங்க திறக்க வரல, அவங்களுக்கு கோபம் இருந்தது. நான் அவங்க வந்து திருப்பி ட்ரை பண்ணிட்டேன் இல்லைங்க, நான் கண்ணை மூடிட்டு அப்ப இந்த ஹோம்ஒர்க்ல இருக்கோம், நாங்க ரொம்ப சீரியஸா இந்த ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப கண்ணை மூடிட்டு இறைநிலையை நோக்கி ஒரு சங்கல்பம், குருவை நோக்கி அந்த நல்ல ஒரு அருள்காப்பு போட்டுட்டு இந்த சாவியும் இறை துகள்களால் ஆனது, அந்த சாவி நுழையும் இடம் அந்த போல் அந்த பூட்டு அந்த வெற்றிடம் இறை துகள் தான். வெற்றிடம்ங்கிறது என்ன? இறைநிலை. இறைநிலை அந்த இடத்துல இறை துகள் நிரம்பிதான் இருக்கு. ஏன்னா காந்த முடுக்கு காந்த பருவிகள் எல்லாமே இறை துகள் தான். பாவனையா பாருங்க, பிரபஞ்சமே இறை துகள் அப்படி நினைச்சு இறைத்துகளா எல்லாத்தையும் பாருங்க, அப்படி ஃபுல்லா இறைத்துகள் தான். அப்போ அந்த அந்த சாவி நோயர் அந்த இடமும் இறைத்துகள் தான். நல்ல ஒரு அருக்கா போட்டு இரண்டும் ஒன்றுக்கு ஒன்று ஒத்து உதவியாக இருக்க வேண்டும் சொல்லி ஒரு சங்கல்பம் போட்டு கண்ணை திறக்கறே அவங்க திறந்துட்டாங்க. இது வந்து ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும். ஆனா இது நடந்தது உடனே நான் பகிர்ந்துகிட்டேன். அனிதா மலைன்னு இருக்காங்க, அவங்கள்ட்டே நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த விஷயத்த. அப்புறம் அனுபவங்களையும் நான் அதை சேர்த்து சொன்னேன்.
ஏன்னா அப்ப எனக்கு ஒரு இது தோணுது, இந்த காணும் காட்சிகள் யாவும் இறை துகளாய் காண்பேனுங்கிறது ஒரு ஜடப்பொருள்களையே ஜடப்பொருள்களுடைய பெனிட்ரேட் ஆகி அங்கேயே அது செயல்பாட்டுக்கு வரும்பொழுது பரு உடல்களில் ஜீவனுள்ள மனிதனிடம் விலங்குகள் எல்லாத்திலுமே ஏன் நமக்கு செயல்பாட்டுக்கு வராது? ஏன்னா இந்த ஆறாவது அறிவு பெற்ற மனிதன் வந்து அந்த சிந்திக்கும் திறன் இருக்கு இல்லையா? அப்ப நான் இன்னைக்கு நம்ம கோபிச்சுக்கிறோம்னா நம்ம கோபிச்சுக்கிறோம்னு தெரியுது இல்ல, வருத்தப்படுறோம்னா வருத்தப்படுறோம்னு தெரியுது. அப்ப ஏன் மனிதன் வந்து ஒருவரை ஒருவர் ஏன் மதித்துக் கொள்ளக்கூடாது, ஒருவர் 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 மீது ஏன் அன்பு பாராட்டக்கூடாது? அனைத்தும் இறைநிலை என்ற நிலையில் எல்லாருடைய அன்பு பாராட்டலாமே, எல்லாமே இறைத்துகள் தானே. கொண்டு வரும்போது என்ன கொண்டு வந்தோம், போகும்போது என்ன கொண்டு போக போறோம், ஒண்ணும் கிடையாது. தேவையில்லாம வந்து அந்த அறுகுணங்களுக்கு அழகி மேலும் மேலும் பஞ்சமா பாதங்கள் செய்து பதிவுகளை கூட்டிக்கொண்டே போய் ஒருவன் மீது ஒருவர் வருத்தத்தோடும் கோபத்தோடும் இதெல்லாம் இதுல வந்து எந்த பிரயோஜனம் இல்லை. ஏன்னா முடிசார்ந்த மன்னனும் பிடிசாம்பலாவது இறுதி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்ப எல்லாமே இறைத்துகள், அத்தனையுமே இறைத்துகள். பாருங்க இப்போ எப்போ வந்து ஜடப்பொருள்களிலும் ஒருவன் இறை தன்மையை உணர்கிறானோ அப்பதான் நம்ம வந்து இறை உணர்வு பெற்றுட்டோம் என்றும் என்னோட யோசனை. இது சுவாமிஜி கூட சொல்லியிருப்பாங்க, என்னோட முழுக்க நம்ம வேதாத்திரத்தை ஃபுல்லா நான் படிச்சிருவேன். ஆனா எனக்கு உள்ளுணர்வா தோணின இந்த விஷயம் வந்து அருவுடலில் இறைநிலை அறிவாக இருக்கிறது, அதாவது ஜீவன்களில் ஜீவன்களில் இறைநிலை அறிவாக இருக்கிறது, ஜடப்பொருள்களில் அதன் தன்மையாக இருக்கிறது. அப்ப ஜடப்பொருள்களிலும் இறைநிலை தான் இருக்கு. இப்ப ஜடப்பொருள்களிலும் எப்படி இந்த பிரீஃப் கேஸ் என்ன இருக்கு பேச தெரியுமா, அதுக்கு என்ன உணர்வு இருக்கு, உயிரோட்டம் இருக்காங்க இல்ல? ஆனா இறைநிலை அதுவும், ஏன்னா இறைநிலை எதுவுமே தனியா எங்க இருந்து வந்துடல, அனைத்துமே இறைநிலையின் தோற்ற பொருட்கள் தான், அனைத்துமே இறைத்துபல்களாகி அதுல இருந்து தன்மாற்றம் பெற்று வந்த தோற்ற பொருட்கள். அப்ப எல்லாமே இறைத்துபல்கள் தான், இறைத்துபல்களால் நிரம்பி உள்ளது இந்த பிரபஞ்சம், இறைத்துகள்களால் நிரம்பி உள்ளது ஒவ்வொரு ஜீவனும், இறைத்துகள்களால் நிரம்பி உள்ளது ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வந்துள்ள உயிரின தன்மாற்ற அத்தனையும் இறைத்துகள்களால் ஆனது. அப்ப எல்லாமே இறைத்துகள் வந்து நீங்கள் வேறு நான் வேறு அல்ல. அப்போ நமக்கு அந்த கழிவுப் பொருட்கள் 14 வகையான கழிவுப் பொருட்களும் இறைத்துகள்கள் தான். அப்ப அதுல நமக்கு அதுல ஒரு வெறுப்பு வராது. ஒவ்வொரு மனிதருமே இறைநிலையின் அம்சந்தாங்கிற அந்த புரிதல் அனைத்தையும் இறைத்துகளாய் இறைநிலையாய் நாம் காணும் பொழுது நிச்சயமாக அந்த பேதைமை நீங்கி அந்த நட்புறவு அந்த உறவு பலம் கூடி நம் ஒருவர் மீது ஒருவர் அந்த இறைத்தன்மை அதாவது அன்பும் கருணை அது ஓங்கி இறைத்தன்மை பெற்று அது. இதுல இன்னொரு ஒரு ஒருத்தர்களை பத்தி நான் கண்டிப்பா சொல்லணும், அனிதா அம்மா பர்மிஷனோட சொல்றேன். வெட்டிச்செல்வி அப்படின்ட்டு அவங்களோட அனுபவம் வந்து என்ன ரொம்ப உலுக்கி போட்டது. என்ன பாத்தீங்கன்னா எனக்குள் இருந்த அந்த கொஞ்சம் இருந்த அந்த அகந்தை இந்த காணும் காட்சிகளாகவும் இறைத்துகளை காண்பேனும் வந்து நிறைய எனக்கு சொல்லி கொடுத்தது. இன்னி வரைக்கும் நான் அதை பண்ணிட்டு இருக்கேன். அந்த வெட்டிச்செல்வி அம்மா வந்து எனக்குள்ள இருந்த ஒரு விஷயம் கண்முனைப்புன்னு சொல்லலாம், அகந்தைன்னு சொல்லலாம். என்ன இது வந்து அகந்தை எப்படின்னு பாத்தீங்கன்னா மேல்நிலை இறைநிலை உணர நாலு அவசியம் முடிக்கணுங்கிறது என்ன நான் புரிஞ்சுகிட்ட கோட்பாடு, தவறான கோட்பாடு. மனவளக்கலை வராம தவமே புரியாம 3 வயசுல தென்ஞான சம்பந்தருக்கு இறைநிலை கிடைச்சது, 10வது வயசுல ரமண முகருக்கு இறைநிலை உணர்ந்தார், 36வது வயதில் இல்லறத்தில் இருந்து கொண்டு இறைநிலை உணர்ந்தார் அருட்தந்தை வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்கள். அவரே சொல்றாரு, பாரதியார் நான் பாரதியார் உயிரோடு இருந்திருந்தால் எனக்கு இந்த வேலையே இருந்திருக்காதுங்கிறாரு. பாரதியார் மிகப்பெரிய தத்துவ ஞானி, இறைநிலை உணர்ந்தவர் எல்லாருமே. அப்போ வந்து நான் இவ்வளவு நாள் அப்படிதான் நினைச்சிருந்தேன், நான்கு அகத்தாய்வை முடிச்சாதான் நம்ம மேல்நிலை தவங்கள் பண்ண முடியும், மேல்நிலை தவங்கள் பண்ணிதான் இறைநிலை உணர முடியும். அது இல்ல, நமக்கு அறியாமையில் இருப்பவர்களை அழைத்து செல்ல உதவுவது இந்த தவம் தற்சோதனை எல்லாமே. ஆனா இறைவனை உணர இறைத்தன்மை அடைய ஒரு கண நேரம் போறும்னு எனக்கு அவங்க சொன்ன அந்த விஷயம் மிகவும் ஆச்சரியமா இருந்தது. வெற்றிச்செல்வி அப்பா, நான் ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சுக்கிறேன். வெற்றிச்செல்வி அம்மா வந்து கொடுத்த அந்த அனுபவம் வந்து ரொம்ப திலுக்க வச்சுது. இன்னும் அவங்களை வந்து குருவடியில பாக்குறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க சொன்ன விஷயம், அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்கின் டிசீஸ் இருந்தது. அவங்க எனக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க, நீங்க எங்க வேணா சொல்லலாமான்ட்டு. அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தது, அது இச்சிங் இருக்கும், தோல்ல டாட்ஸா அந்த அடையாளங்களோட இருக்கும். அவங்களுக்கு வந்து டாக்டர்கிட்ட போவாங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாங்க.
இந்த அவங்க வந்து துரிய மறுக்க எடுத்துட்டு முதல்ல அதை தான் போயிருக்காங்க. அவங்களோட ஸ்டேஜ் வந்து நம்ம மனவளக்கில பயிற்சிகள் அவ்வளவுதான் வந்திருக்காங்க. அவங்க வந்து இந்த பயிற்சி காணும் காட்சிகள் யாவும் இறை துகளாய் காண்வேணும் எடுத்துக்கிட்டாங்க அகத்தாய்வு. அப்போ அவங்க பிரபஞ்சகலத்தோட தன்னை இணைச்சுக்கிட்டாங்க. இப்ப பிரபஞ்சகலத்துல உணர்வுலே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு குழந்தைகள் உண்டு, குடும்பம் உண்டு, குடும்ப கடன்களை ஆற்றிக்கொண்டு இந்த அகத்தாய்வு பயிற்சியை எடுத்துக்கிட்டாங்க. அப்போ அவங்க வந்து டைம் கிடைக்கும் போதெல்லாம் தன்னை பிரபஞ்சகலத்தோட இணைச்சு அந்த இறை துகள்களாக இறை துகள்கள் வந்து இந்த அரிப்பு அந்த அலர்ஜி வந்த அந்த இடமும் இறை துகள் தான். அங்க தடைப்பட்ட அந்த இடத்துலயும் இறை துகள் அப்படியே காந்த கண்டத்து அந்த இறை துகள்கள் நிரம்பி அதப்படியே அந்த தடையை நீக்குது. ஒண்ணு பொண்ணு ஒத்து உதவிமா இருக்கு அப்படின்ட்டு அவங்க தொடர்ந்து செய்த பயிற்சி அவங்க டாக்டர்கிட்ட போறத நிறுத்திட்டாங்க. டாக்டர்கிட்ட போறத நிறுத்திட்டு அந்த அரிப்பு போயிடுச்சு சுத்தமா. எந்த ட்ரீட்மெண்ட்லயும் இல்ல, அந்த வடுவும் அது இருந்த இடமும் காணாம போக ஆரம்பிச்சிருச்சு. இப்ப கொஞ்ச நாள் ஆச்சு அவங்கள்ட்ட நான் பேசி அப்படி ஒரு அப்போ அதுதான் நான் சொன்னேன். இப்போ இப்படி பண்ணினா நமக்கு எல்லா நோயும் தீர்ந்துருமா அப்படின்னா மனம் அந்த நுட்பத்துக்கு போகணும். அவங்க வந்து தன்னை பிரபஞ்சகலத்துல இணைச்சுக்கிட்டாங்க. சும்மாவே வந்து ஆகிய துரியத்துல இருப்பாங்களா, சாந்தியில இருப்பாங்களா, அப்ப அந்த விழிப்புணர்வு நிலை ஆல்பாலேயே இருப்பாங்க 8-13. அப்ப தன்னை வந்து இந்த ரெண்டாவது அகத்தாய் முடிக்கும் போது அப்ப நான் அப்ப இறைநிலை உணர்றதுக்கு இறைநிலை உணர்றதற்கு மனதை பக்குவப்படணுமா, பக்குவப்படணும் மனம் அதன் நுட்பத்துக்கு போகணும். மனம் அதற்கு மூலமான இருப்பது இறைநிலை தான், சுத்த வழிதாங்க அந்த உணரணும். அந்ததான் வேணும் வழிய நம்ம ஒரு எந்த ஒரு ஒவ்வொரு ஸ்டேஜா போய் இறைநிலை உணரணும்ன்ற அவசியம் இல்லை. அப்புறம் இன்னொரு அன்பு சகோதரர் அவர் என் மகன் அவர்கிட்ட பேசும்போது என் மகனோட பேசுற உணர்வு வருதுமே கனகராஜ் ஐயா அப்படியே வேதாத்திரிய தத்துவங்களவே வாழ்ந்து வரும் ஒரு தூய ஆன்மா. அவங்களும் ஒரு அனுபவம், அவங்க ஒரு அனுபவம் பகிர்ந்துகிட்டாங்க. அவங்க பகிர்ந்துகிட்ட அனுபவம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க யூஸ்லதான் படிச்சுட்டு இருந்தாங்க. படிப்பு முடிய போகுது. இப்போ படிப்பு முடிய இருக்கும்போது அவங்களுக்கு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க சிஸ்டம் வந்து அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணல, லேப்டாப் அது ஸ்லோவா இருக்கு, ஏதோ பிரச்சனை. அவங்க சுப்பீரியர் தெரிஞ்சு அவங்களுக்கு ப்ரெஷர் வேற. அப்ப அவங்க இந்த காணும் காட்சிகளாகவும் இறைத்துகளாய் காண்பேணும் இந்த கான்செப்ட் இதுக்குள்ள இருக்காங்க. நாங்க எல்லாமே அது கோல்டன் பீரியட் இன்னி வரைக்கும் நாங்க அதை பண்ணிட்டு இருக்கோம். அதை ரொம்ப நாங்க அனிதாமாவுக்கு கடமைப்பட்டிருக்கோம், நன்றி கடன் பட்டிருக்கோம். ரொம்ப அற்புதமான ஒரு கான்செப்ட் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அப்போ வந்து அவங்க பண்றாங்க, அந்த கான்செப்ட் எடுத்து பண்றாங்க. ஸோ எல்லாம் இறைத்துகள், அந்த லேப்டாப் இறைத்துகள், அதுக்குள்ள இருக்கிற அந்த சப்ஜெக்ட் எல்லாம் இறைத்துகள், அந்த சுப்பீரியர் அவர் கொடுத்த பாஸ் இறைத்துகள், நானும் ஒரு இறைத்துகள், எல்லாமே இறைத்துகள் தானே. அப்ப ஒண்ணு பொண்ணு வேறுபட்டு போகவே முடியாதுன்னு அதுக்கு அழுத்தம் கூட்டிக்கிட்டே வந்துருக்காங்க. அது என்ன ஆச்சுன்னா அவங்க அந்த ப்ராஜெக்ட் முடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு எந்த தொந்தரவும் பண்ணல. அவங்க சிஸ்டம் அவங்க அவங்க கொடுத்த டார்கெட்டை விட முன்னாடியே முடிச்சுட்டாங்க. அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவரே ஒரு இடத்துல அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லாமே சக்சஸ். நாங்க இதுல வந்தது எல்லாமே சக்சஸ் ஸ்டோரிஸ் தான் நிறைய பார்த்தோம். யாருமே வந்து ஒரு அன்பர் வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க, என் குழந்தை வந்து அருண்குமார், அவங்க வந்து அவன் பையன் வாந்தி பண்ணினாலே வந்து எனக்கு கஷ்டமா இருக்கும், அதை வந்து எனக்கு வாந்தி எடுத்தோடனே ஒரு மாதிரி முகத்தை குளிச்சுட்டு தள்ளி வந்துருவேன். அப்ப இந்த காணும் காட்சியா நிறைத்து குழாய் காண்பே சப்ஜெக்ட் நம்ம பண்ணும்போது அந்த வாந்தியை கையில வாங்கி பிடிச்சிருக்காரு, அதை இறைத்துகளா பாக்குறார். இது எல்லாமே இறைத்துகள், கழிவும் இறைத்துகள் தான். இது என்ன பண்ண போகுது, எடுத்து தள்ளி ஓரமா வச்சுட்டு அந்த குழந்தைகிட்ட அன்பா, அவங்க குழந்தைக்கு ஆச்சரியம், அப்பா இப்படி இவ்வளவு கிட்டே வரமாட்டாங்களே, இப்படி இது பண்றாங்களே. அப்பா அனைத்துமே இறைத்துகள் தான், இந்த பிரபஞ்சமே இறைத்துகள்களால் ஆனது. சாமிஜி மலரே மலரே நீ யாருன்னு கேட்கும்போது அது மலர் பேசுது. சாமிஜி அந்த நுட்பத்துக்கு போய் அதகிட்ட கேக்குறாங்க, மலரோட ஸ்டேட்டுக்கு போய் கேக்குறாங்க. அப்ப அத நான் அணுக்களின் கூட்டு அப்படின்னு சொல்லுது. அப்ப அணுக்களின் கூட்டு என்பதை புரிந்து கொள்ள நாமும் அணுக்கள் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த பருவுடல் முழுவதும் இறைத்துகள்களால் ஆனது, காணும் ஒவ்வொன்றும் இறைத்துகள்களால் ஆனது. அப்போ ஜடப்பொருள்களும் சரி ஜீவன் உள்ள அனைத்திலுமே இறைத்துகளாய் காணும் மனப்பாங்கு வரும் பொழுது அது இடையே ஒரு நல்லிணக்கம், அந்த அலை இயக்கம் ஒரு ஏற்பட்டு அது வந்து ஒரு நட்புறவு. ஒரு ஒரு பூட்டு சாவி ஒத்தே போல நம்ம இறைத்துகள்னு நினைச்ச போது ஒத்து போச்சு தரக்குது. சிஸ்டம் வேலை செய்யல, அவங்க இறைத்துகள் பார்த்த போது அந்த சிஸ்டம் அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுது.
அழகா முடிச்சாங்க வேலை, எந்த ப்ராப்ளமும் கொடுக்கல. அப்ப ஜடப்பொருள்களும் நம்ம கூட நம்ம கூட, ஏன்னா அதுவும் இறைநிலை தான், ஜடப்பொருளும் இறைநிலை தான், இப்ப ஜீவன் தானே இறைநிலை. அப்ப எல்லாமே எல்லாத்தையும் நாம் காணும் கண்ணோட்டத்தில் தான் இந்த உலகமே இருக்கு. இப்ப எல்லாமே உலகம் என்பது நம் கண்ணாடி தான், கொடுத்ததுதான் திரும்ப வருமே ஒழிய கொடுக்காத ஒண்ணு திரும்பி வராது. அப்ப அனைத்து உயிர்களிடமும், உயிர்கள் மட்டுமல்லாது அனைத்திடமே, தோற்ற பொருள்கள் அனைத்திலும் இறைநிலையே மாற்றம் பெற்று வந்துள்ளான் என்ற உயர்ந்த அறிவோடு, அந்த தன்மையோடு நாம் நோக்கும் பொழுது நமக்கு நம்ம நம்ம இறைத்தன்மை, அந்த தன்மைக்கு நாம் உயர், நம்ம மனம் உயர்ந்திருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமா போய் மனம் மற்ற நிலைக்கு போறோம். அந்த ஒரு எண்ணத்துக்கு இன்னொரு எண்ணத்துக்கு இந்த சப்ஜெக்ட், இந்த கான்செப்ட் எடுத்து ஒர்க் பண்ணும் பொழுது தவம் நல்லா உடனே உட்காந்து அவ்வளவு தவம் ஆழ்ந்த நிலைக்கு போக முடிஞ்சது. ஏன்னா அவங்க எப்போதுமே இந்த சிந்தனையிலே இருக்கும், எனக்கு வந்து வெரிகோஸ் ப்ராப்ளம் இருக்கு, அவ்வளவு வலி எனக்கு, எங்க அப்பாவுக்கு இருக்கு, எனக்கும் கொஞ்சம் அதிகமாயிட்டு வலி வருது, இது வந்து நான் வர்மால ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன், ஆனாலும் வந்து ரொம்ப நேரம் நின்று கெஸ்ட் எல்லாம் வந்து நின்னுலாம் வேலை செஞ்சா வலி அதிகமாகும். அப்ப நான் ஒண்ணுமே பண்ணல, இந்த இறைத்துகளுக்கு இப்ப சமீபத்துல ஒரு ரெண்டு மூணு நாளுக்குள்ள நடந்த விஷயம், இறைத்துகள்கள் அந்த நரம்பு சுருள் சுருளா இருக்கிறதுலாம் இறைத்துகள்கள், அங்க காந்த ஓட்டம் தடைபடுது, அந்த இறைத்துகள்கள் நிரம்பி வழிகிறது. இந்த துரியம் வழியாக நான் இறைத்துகள்கள் அந்த பிரபஞ்சகலத்திலேருந்து அப்படியே துரியம் வழியாக என் துகள்கள் இறங்குது, அப்படியே இறங்கி உடல் முழுதும் பாய்ந்து அந்த கால்கள்ல, அந்த கெண்டைக்கால் பகுதியில தான் இது சுருண்டுட்டு நிற்கும், அந்த கெண்டைக்கால் பகுதிகள்ல அப்படியே நிரம்பி, அது அப்படியே ஃபுல்லா அந்த இட இறைத்துகளா நிரம்பி 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 வழிந்து வழிந்து அது என்ன அந்த தடை நீங்கி விட்டது அப்படின்னு நினைச்ச மாதிரி நம்ப மாட்டீங்க. அப்படி அப்படி எடுத்துக்கிட்டு இந்த நரம்பெல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு அந்த இடம். இப்போ ஒரு 2-3 days முன்னாடி நடந்த விஷயம். அப்போ நாம் அனைத்துமே இறைநிலையாய் காணும் பொழுது நமக்கு அந்த காணும் ஒவ்வொன்றோடும் அந்த ரெண்டுத்துக்கும் இல்ல அந்த அலை இயக்கமானது, அந்த பாசிட்டிவ் பாசிட்டிவ் எனர்ஜி தான் ரெண்டு பக்கமும் பெனிட்ரேட் ஆகும் போயிட்டு வரும். இது நடக்கும் பொழுது எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்மூத்தா நமக்கு நம்ம இந்த பாசிட்டிவ் எனர்ஜி ஃபில் ஆக 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 நம்ம வந்து நம்மளோட அந்த காந்த களம் பாருங்க, நம்ம கிட்டேந்து அப்படியே விரிந்து விரிந்து செல்லும் அந்த அந்த ஆரா அந்த காந்த களம் வந்து தூய்மைப்பட்டு கொண்டே வரும். ஏன்னா நம்மளோட இப்போ உள்ளே நம்ம இப்போ ஒரு பாக்ஸுக்குள்ள 10 pencil வைக்கலாம், இன்னும் 2 பேனா வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், அந்த 10 தான் அந்த கொள்ளளவு, 2 பேனா நான் வச்சே ஆகணும்னா 10 pencil இருக்கு, 2 எடுத்துடலாம் வெளியில, இல்ல 4 எடுத்துடலாம், இந்த 2 பேனாவை போடலாம். அது போல பழக்கப்பதிவோடு சஞ்சித கர்மா எனும் சுமையோடு அறியாமையிலிருந்து இப்போது வரை இருந்த பிராரப்த கர்மா பதிவுகளோடும் சுமந்து வந்து நாம் இப்போது விழிப்பு நிலையில் வந்த பிறகு நாம் எதனால என்னன்னு புரிஞ்சாச்சு, மனவளக்கில வந்துட்டோம், தீட்சை எடுத்துட்டோம், பயிற்சிகள் செய்யறோம், நமக்கு நம்மளோட உடலிலே உடலில் வரும் நோயாட்டம், மனதில் குழப்பம், இந்த பாவப்பதிவு அடையாளம் சாமிஜி சொன்னாங்க எதனாலன்னு புரிஞ்சாச்சு. இப்போ இது தூய்மை பண்ணணும்னா இதெல்லாம் சுமந்து வந்திருக்கோம். அப்போ போது எங்க நம்ம ஃபர்ஸ்ட் டச் பண்ண வேண்டியது, தூய்மை பண்ண வேண்டியது நமது எண்ணங்கள் தான். அப்ப நம்ம கிட்ட இந்த பழக்க பதிவுகள்லாம் நம்மகிட்ட எதிர்மறை எண்ணங்கள், ஒரு சாதாரண ஒரு சின்ன இதுன்னா முதல்ல வந்து ஒரு இடம் கிளம்பணும்னா ஐயோ பஸ் கிளம்பிடக்கூடாதே அதை போயிடுமோன்ட்டு, பஸ் இருக்கும் நான் போவேன்னு நம்ம நினைக்கிறது இல்ல, பஸ் போயிடக்கூடாதே அப்படின்னா அது எதிர்மறை எண்ணம், இருக்கும் நான் போவேன்னா நேர்மறை எண்ணம். அப்ப அந்த போயிடக்கூட அது அந்த மாதிரி எண்ணங்கள் வெளியில போகணும் அப்படின்னா முதல்ல நம்ம நேர்மறை எண்ணங்களால் அது அந்த பாக்ஸ் நம்ம கிட்ட இருக்கிற இன்பாக்ஸ் வந்து பாசிட்டிவ் தாட்ஸ்னால நிரம்பணும் முழுக்க. அது எப்போது வாய்ப்பாகும்னா காணும் காட்சிகள் அனைத்தையும் இறைத்துகளாய் காண்பேனோ, அனைத்தையும் இறைத்துகளாய் நாம் பார்க்கும் பொழுது மட்டுமே நம்மால் நேர்மறையாக சிந்திக்க முடியும், நேர்மறையாக செயல்பட முடியும், நேர்மறையான சொற்கள் செயல்கள் அதனோட விளைவு முடிவு எல்லாமே பாசிட்டிவா முடியும். அப்ப இதுவே நம்ம இதுலயே போகணும், மோட்சம் வேணும்னா வேண்டாம், நம்ம அருள் தந்தை நமக்கு கொடுத்த அறநெறி ஒழுக்கம் கடமை ஈகை இதை செஞ்சுக்கிட்டு இருந்தாலே போகும், செயல் புரிபவன் மனிதன், விளைவாய் வருவது இறைநிலை. சோ நம்ம இதை செஞ்சா போறோம், விளைவு தானே நடக்கும். நம்ம இந்த விளைவு நோக்கி போனோம்னா எல்லை கட்டின மனத்துல இருந்துடும், தேவையில்லை. செயல்களை மட்டும் அறநெறி வாழ்க்கை ஒழுக்கம் கடமை ஈகையினும் அறநெறி அந்த வாழ்க்கை அதை மட்டும் பின்பற்றி அதே இதுல நம்ம போயிட்டே இருக்கும் பொழுது
அந்த விளைவு தான். அப்ப மோட்சம் எனக்கு முக்தி கிடைக்கணும், என்ன கருமையும் தூய்மையிடும், எனது ஆன்மா தூய்மையிடணும், இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். இது மாதிரி இது வரைக்கும் யாரா வச்சிருந்தீங்கன்னா அது வேண்டாம் என்பதை என்னோட தாழ்மையானது. நம்ம ஒரு அடி நம்ம எடுத்து வச்சோம்னா நம்ம கைகளை அருள் சந்தி அவருக்கு கெட்டியாக பிடித்துக் கொண்டு அவர் அழகா நம்மளை கூட்டிட்டு போவார். நம்ம தயாரா இருக்கணும், வாங்கி கத்துட்டு தயாரா இருக்கணும். அவர் கை நம்ம இப்படி கிடைக்கிறதுக்கு நம்ம வந்து பாக்கியம் பண்ணிருக்கணும். அதனால நம் அனைத்தையும் இறைத்துகுழாய் அந்த பார்வையோடு நாம் போகும் பொழுது குருபிரான் நம் முன்னே சென்ற அந்த பாதை தெளிவாக தெரியுது. அழகா அவரை பின்பற்றி நம்ம போயிட்டே இருந்தோம்னா உங்களுக்கு முக்தி, மோட்சம், ஆன்ம தூய்மை, கருமை தூய்மை, இறைநிலோடு ஒன்று அதெல்லாம் தானே நடக்கும். நமக்கு வந்து அது டார்கெட்ல நாம் மனிதனாக நாம் மாமனிதனாக உயர வேண்டும். இப்ப மாமனிதனாக உயர்வதற்கு நாம் பதிவுகளை போக்கிக் கொள்ள வேண்டும். பதிவுகளை போக்கிக் கொள்ள விழிப்பு நிலைக்கு வர வேண்டும். விழிப்பு நிலை வருவதற்கு நல்ல தவம் புரியணும், சோதனை செய்யணும். இறைநிலையே நானாக வந்துள்ளேன் என்னும் நான் யார் தத்துவத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உலகம் பிரபஞ்சம் முழுவதும் காந்தத்தால் காந்த நிலை முழுவதும் காந்தம் தான், காந்தத்தான் அந்த இறைநிலை தன்மாற்றம் தான் அத்துணை தோற்ற பொருட்களுமே என்னும் அந்த நுட்பத்திற்கு உயர்த்தி அந்த இறைநிலை உணர்வு என்பது தன்னால நடக்கும். இதை செய்ய 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 உங்களுக்கு அகத்துணர்வா எல்லாமே கிடைக்கும். நான் பேசிக்கிட்டே இருப்பேன். ஆல்ரெடி 6:26 ஆயிடுத்து. வாய்ப்பு கொடுத்த குழும அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இதை இன்னில இருந்து நீங்க ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க. கண்டிப்பா நம்ம அடுத்த வாரம் சந்திக்கும் பொழுது நம்ம காணும் காட்சியாகவும் இறைத்தோம் எதையுமே எல்லாமே இறைத்துக்குள்ள பாருங்க. வலி எது வந்தாலும் நான் நெகட்டிவா சொல்லலை, எல்லாத்தையுமே இறைத்துக்குள்ள பாருங்க. நான் சொன்ன ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எமர்ஜென்சியா டாக்டர்கிட்ட போக வேண்டிய விஷயங்கள், உடனடியே எடுக்க வேண்டிய முடிவுகள். இதுல வந்து இந்த கான்செப்ட் சொல்லியிருக்காங்க, நான் இதுல இருக்கேன்னு சொல்லாதீங்க. ஏன்னா மனம் அப்ப பதட்ட நிலை, உணர்ச்சி நிலை. அப்ப வந்து உங்களுக்கு இறைத்துகள்களா உங்களை பார்க்க முடியாது, உணர முடியாது. ஏன்னா நீங்க அந்த நுட்பத்துக்கு உங்களால போக முடியாது. அப்போ நீங்க செய்ய வேண்டிய கடமையாதான் செய்யணும். தவம் புரிஞ்சுட்டு உங்களை குடும்ப உறுப்பினர்கள், கணவர் முதல், குழந்தைகள் முதல், சுற்றம், செடி கொடி எல்லாமே, இயற்கை எல்லாமே ஒண்ணு ஒண்ணு இறைத்துகளா பாருங்க. எங்க வந்து அந்த டிஸ்டன்ஸ் இருக்கோ அவர்களை முன்னாடி கொண்டு வந்து அதை இறைத்துக்குள்ள அந்த நபர்களையோ அந்த என்ன விஷயமோ அதையும் என்ன எல்லாமே அலைவடிவமா இருக்காங்க. இறைத்துக்குள்ளின் தன்மாற்றம் தான். சோ எல்லாத்தையுமே இறைத்துக்குள்ள பாருங்க. இன்னில இருந்து இந்த ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க, பண்ணி பாருங்க. நம்ம அடுத்த வாரம் நம்ம சந்திக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஒரு கவிதாமா வந்துருவாங்க. இன்னொரு 10 நாள்ல நம்ம இது ஃபர்தரா நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணலாம். இந்த இறைத்துக்குழாய் காணும் பொழுது ஏற்பட்ட அனுபவங்கள் உங்கள் வாழ்வில் நிச்சயம் மாற்றம் வரும். அது என்னென்ன மாற்றங்கள் வந்ததுங்கிறது கண்டிப்பா எல்லாரும் பகிர்ந்துப்போம். நல்ல ஒரு முடிவு தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த கான்செப்ட் இன்னைக்கு நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். எவ்வளவு ஒரு கஷ்டமான சூழ்நிலையா இருந்தாலும் சரி, ஒரு நல்ல ஒரு இன்பமோ துன்பமோ அதுவும் ஒரு அலைதான், அலை வடிவம் தான், அதுவும் இறைத்துகளின் தன்மாற்றம் தான், அதுவும் இறைத்துகள் தான் அப்படிங்கிற அந்த பிராக்டிஸ்ல இருந்துகிட்டேதான் இருக்கும். நாங்க பண்ணின எல்லாருமே இதை செய்யணுங்கிறதுதான் எங்களுக்கு எங்களோட நோக்கமும். இறைநிலை உணர்வதற்கு குரு நம்மை அழைத்து செல்வதற்கு காத்திருக்கிற வாழ்த்துக்கள். வாய்ப்பு வழங்கிய அனைவருக்கும் நன்றி கூறியிருக்கேன். முக்கியமாக அனிதா அம்மா அவர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன் இந்த தருணத்துல. ஏன்னா ரொம்ப எனக்கு என்னை வந்து இறை உணர்வு பட்டுட்டானா படலான்னு தெரியல, ஆனா இதுதான் இறை உணர்வுங்கிறத புரிய வச்ச அவங்களுக்கும் நான் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சமர்ப்பிக்கிறேன். வாழ்க வளமுடன். குரு பிரானுக்கு நன்றி. வாழ்க வளமுடன்.